Hello guys, welcome back to our channel. இனி நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா ஐ அம் ஃபிஷ் பார்ட் 4 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷை கடலை போய் சேர்த்துட்டோம். அதோட கேம் முடிஞ்சுன்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்காங்களே, அவங்களையும் கடலை கொண்டு போய் சேர்க்கணுமா? அதனால இன்னைக்கு நம்ம எந்த ஃபிஷ்ஷை கடலை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத பார்க்கலாம் கேஸ். வாங்க கேம் குள்ள போகலாம். மூணு பேரை இப்ப கடல கூட்டிட்டு போய் சேர்க்கணும். பாத்தீங்களா, இன்ஃபர்மேஷன் சொல்லுதோ? ஓ, அது மின்னு. ஓ, அது ஜம்ப் பண்ணும் போது அது பார்க்க ஞாபகம் வருது. அதுக்கு எல்லாம் அங்க அவங்க பவரை காட்டிருக்காங்க போல இருக்கு. அப்போ அந்த கோல்டு ஃபிஷ்ஷோட பவரு பிளிங்க் ஆகுறது போல இருக்கு. அங்கே நோ பிளிங்க் ஆகுது. ஜம்ப் அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருந்துச்சுல. எந்த பக்கம் போகிறது கைஸ்? கீழே ஊந்துடாத, ஸ்டார்டிங்க கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். இதுக்கப்புறம் எங்கடா போகிறது? கட்ட தான் போகிறேண்ணா, எங்களுக்கு டார்க்காக தெரியுது எனக்கு. ஓ, கட்ட தான் போகிறேன் கேஸ். இப்போ கீழே போனோம். போடாதாங்க போடாதாங்க, கீழே போடா. ஆக்சுவலாக காய்ஸ், இந்த இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷோட நேமு போங்க. பார்த்தியா, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கேப் இருக்குது, அந்த கேப்பில் உள்ளே ஊந்துலாம் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டான கேம் கொடுக்குறாங்க காய்ஸ். இதில் கொஞ்சம் பார்த்து பொறுமை பண்ணும். போய் அதை பிரெட்டை சாப்பிட்லாம். அந்த பிரெட்டு இங்கே இருக்கு கேஸ். ஏன் நாய் வேறு இருக்கு பா? அதில் பூனையா நாயா? நாய் தான் பாது. கரெக்டாக தான் போகிறேனா இல்லைன்னு தெரியலையே. நான் ஏதோ ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கேன். வழி வந்துட்டேன் கேஸ். பார்த்தியா, நம்ம வந்து டோர் ஓப்பன் ஆகுது. வெளியே வந்துட்டோம். செம்ம, இந்த இடமும் சூப்பராக இருக்குல்ல. கமா, இன்னும் வேறு லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் தட்டி விடுங்க. இது லைக் பண்ணுங்க பாஸ். ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே வந்துருமா இல்லை வேறு என்ன வழி இருக்கா? வேறு எந்த பக்கம் எந்த வழியும் இல்லையா? ஓகேக்கோ. ஈ, உடஞ்சிரும் போலக்குதே. நான் பாட்டுன்னு வந்துட்டேன். கண்டிப்பா உடஞ்சிடும். செம ஸ்பேஸ் அம்த்தனா அப்படியே உப்புது கைஸ். வேற லெவலு. நான் கூட உடஞ்சி காலி இடம் நினைச்சேன் பாருங்களா. அது நல்லா இருக்குப்பா. ஒவ்வொரு ஃபிஷுக்கும் ஒவ்வொரு மாதிரி எபிலிட்டி இருக்கு போல இருக்கு. அந்த எபிலிட்டி வச்சு மூவ் பண்ணும். கமான், கோ. ஸ்ட்ரெயிட்டா எங்கே போகிறோன்னு தெரியலையே. இது இந்த இதை போய் இதை போய் பிடிக்கலாம்.
ஒன்னா ஆகாது நம்மளுக்கு. நம்ம ஜாலியா போய்கிட்டே இருக்கா நம்மளுக்கு ஒன்னா ஆகாது நமக்கு. போடா தங்கம், போடா தங்கம். எப்படி மண்டை கடலாம் பிச்சுக்க முழுகுது அதுக்கு. அந்த அடி வாங்குது. ஓ செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகுதுங்க இது. போக போக கேமு நீங்களும் இறக்கி விளையாடி பாருங்க. எந்த பக்கம் திங்ஸோ இந்த பக்கம் தான். ஏ அந்த கோல்டு ஃபிஷ் விட இந்த ஃபிஷ் வேற லெவலில் போகுது கைஸ். பில்லுங்கெல்லாம் பாருங்களேன் வேற லெவலில் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தண்ணி கடையிலே போவோம். சூப்பராக தண்ணி கடையில். எந்த பக்கம் போட டோமால் எந்த பக்கம் போனாலும் போலாம் போலுக்குது. நமக்கு எண்டே கிடையாதுன்ற மாதிரி உருண்டு போய்கிட்டே இருக்காப்ல. எவ்வளோ தூரம்னா கூட உருண்டுலாமா? உருண்டு உருண்டு போயினேக்குறாரு இவரு. இது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பெருசோ ஈஸியாக இருந்தனால பெருசாக போட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால சின்னதாக வச்சுருக்காங்க. இதில் ஈஸினால வாவ் முடிஞ்சிச்சு. யூ டிட் இட். செம 4 ஸ்டார் வாங்கியிருக்கோம். வேறு லெவல் கேஸ். 4 ஸ்டார் சீக்கிரமாக முடிச்சிருக்கேன் உங்களுக்கு. பெஸ்ட்டு வெறுத்தனம் போலத்து. ஓகே கேஸ், இதோட இந்த கேம் பிளே முடியுது. இந்த கேமோட உங்களோட தாட் கமெண்ட்டை சொல்லுங்கள் கீழே. அடுத்த கேம் என்ன போடலாம், என்ன உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுது அப்படின்ட்டு கமெண்ட் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் கேமை ட்ரை பண்ணுறேன். அண்டர் தேன் சைனிங் ஆஃப் NSK. பை கேஸ்.